ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% ஆகவும், அடுத்த 4 வருடத்திற்கு 6% ஆகவும், 6 வருடங்களுக்கு மேல் 8% ஆகவும் உள்ளது. ஓகேவா? ஏதோ ஒரு தொகை, அப்போ அந்த தொகையை பிரின்சிபல் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அது வந்துட்டு மொத்தம் எத்தனை இதாக கொடுத்துருக்காங்க, 2 வருஷத்துக்கு 1, அடுத்த 4 வருஷத்துக்கு 1, அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த 6 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு 1% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, அந்த குறிப்பிட்ட அந்த தொகை இருக்குல்ல, அந்த தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது 9 வருஷத்துக்கானது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, 9 வருடத்துக்கான தொகை வந்துட்டு 1120 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 9வது வருஷம் நம்ம கட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ வந்துட்டு வட்டி கிடைக்கும். அப்போ அந்த தொகை அசல் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் முதல்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல் 2 வருடங்களுக்கு, ஓகேவா? ஸோ அப்போ 9 வருடங்களுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 9 வருடங்களில் முதல்ல 2 வருஷம், அடுத்த 4 வருடம் தானே இருக்குது. ஸோ அடுத்த 4 வருஷம், அதுக்கப்புறம் எத்தனை இருக்குது, 2 + 4 வந்துட்டு எவ்வளோ, 6 வருஷமா, 9ல் 6 போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளோ, 3 வருஷம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எத்தனை கிடைக்கிறோம், 9 வருஷம் கிடச்சிருமா? ஓகேவா? புரியுதா? இதெல்லாமே வந்துட்டு வருடங்கள். ஓகேவா? 2 முதல் 2 வருடங்கள், அடுத்த 4 வருடங்கள்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்துட்டு 2க்கு அப்புறம் 3, 4, 5, 6 அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா? அதுக்கடுத்து 6 வருடங்களுக்கு மேல் அப்படிங்கிறப்ப 6க்கு அப்புறம் எத்தனை, 7, 8, 9. இந்த 9 3 வருடங்களுக்கும் வந்துட்டு எவ்வளோ, இது 3த்தையும் கூட்டணும் அப்படின்னா 9 வருடங்கள் வருது. இந்த 9 வருடங்களுக்கான தனி வட்டி வந்துட்டு எவ்வளோ, 1120. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே ஆனால் தனி வட்டி தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? குவஷினை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதான் வந்துட்டு குவஷினை நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை பார்ப்போம். ஸோ ஃபார்முலா என்னது, PNR/100 இதானே இதோட ஃபார்முலா. ஸோ 2 வருடங்களுக்கு, ஸோ அமௌண்ட் என்னன்னு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அப்படியே வச்சுக்கலாம், என் நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருடங்கள், 2 வருடங்களுக்கு. 2 வருடங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ, 4%. ஓகேவா? 4/100 +P×4 வருடங்களுக்கு அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 6/100. ஓகேவா? ப்ளஸ் அடுத்தது வந்துட்டு எத்தனை, 3 வருடங்களுக்கு தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3×6 மேலே இருந்துச்சு அப்படின்னா எத்தனை, 8%. அப்போ 8/100 =, இதுக்கான தனி வட்டியை தான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு எவ்வளோ, 1120 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? புரியுதா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ அப்போ இதில் எல்லாம் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம், அப்படின்லாம் காமனாக வெள்ளெடுக்க முடிஞ்சால் காமனாக வெள்ளெடுத்துடலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம். ஸோ அப்போ P/100 நம்ம காமனாக வெள்ளெடுத்துடலாம். 2 4s எவ்வளோ, 8. அடுத்து 6 4s எவ்வளோ, 24. ஸோ அப்புறம் அடுத்தது வந்துட்டு 6 4s 24, 3 8s எவ்வளோ, அதே 24. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவல்ட்டு ஆன்சர் நம்மளுக்கு என்னது, 1120. பி மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேவா? அப்போ P=, 1120 × 100, டிவைடட்பையில் இருக்க 100 இங்கிட்ட போகும்போது மல்டிப்ளையில் போயிடுமா? ஸோ 24, 8 கூட்டினோம் அப்படின்னா 32 ஒரு 24 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 56. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, 8வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா, 7 8 எவ்வளோ, 56. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1 8 8 9 10 11 பாக்கி எவ்வளோ, 3 32 வந்துட்டு எத்தனை தடவை வரும், 4 8 எவ்வளோ, 32 140. ஓகேவா? ஸோ அப்போ 1 7 7 20 தடவை வந்துட்டு எவ்வளோ, 140. அப்போ 20×100 எவ்வளோ, 2000. ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் அசல் தொகை வந்துட்டு எவ்வளோ, 2000 ரூபாய். ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு, நம்ம குவஷினை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். தேங்க்யூ.